सुचक्र वरदाचार्यं शुद्धसत्व गुरुत्तमं श्रीनिधि राघवं वंदे हि अपार करुणाकरं विवृतम इति तु मोक्षं संप्रदातुं वनाद्रौ शुभसविधपते तं प्रेक्ष्य तिष्ठन्तं ईशं तमपि गिरिमथैतत् पार्श्वमार्गादि सर्वं पठति वकुलमालः प्राप्य कोटि प्रविष्टं कवसं कनेक्ट நேயர்களுக்கு நமஸ்காரம். நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் 2-ம் 10 10-ம் திருவாய்மொழி பதிகம் அழகர் மலையின் அனுபவத்தை நாமும் பார்த்து வருகிறோம். இதுல 9-வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். நம்ம எல்லாம் அழகர் மலைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து விட்டார் நம்மாழ்வார். நாமும் அவரோடு புறப்பட்டு அந்த மலையை வலம் வருவதற்கு தயாராகிவிட்டோம். இப்போ அந்த அழகரை வழிபடுவதாலே நம் பாபங்கள் எல்லாம் நீங்கும் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் நம்மாழ்வார். அதுதான் 9-வது பாசுரம். கிருஷ்ணாவதாரத்துல பூதனா மோட்சத்தை நீங்கள் அறிவீர்கள். பூதனை என்ற பேச்சு கிருஷ்ணனுக்கு விஷப்பால் கொடுக்க வந்தா. எப்படி அந்த பூதனையினுடைய விஷப்பாலையும் உறிஞ்சி அவளோட உயிரையும் உறிஞ்சி எடுத்து பூதனையை அழித்தானோ, பூதனையை அழித்தது போல நம் பாபங்களை அழிப்பார் கள்ளழகர் என்பதை உணர்த்தும் பாசுரம் 9-வது பாசுரம். பாசுரத்தை பார்த்துருவோமா? வழக்கு என நினைமின் வல்வினை மூழ்காது அழக்கொடி அட்டான் அமர் பெரும் கோயில் மழக்களிற்று இனம் சேர் மாலிரும் சோலை தொழ கருதுவதே துணிவது சூதே வழக்கு என நினைமின் வல்வினை மூழ்காது அழக்கொடி அட்டான் அமர் பெரும் கோயில் மழக்களிற்று இனம் சேர் மாலிரும் சோலை தொழக்கருதுவதே துணிவது சூதே. ஆழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார் வழக்கு என நினைமின். முன்பாட்டிலேயே பார்த்தோம் வழக்குன்னா நியாயம்னு அர்த்தம். வழக்கு என நான் நியாயமாகத்தான் சொல்கிறேன் என்பதை நினைமின் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றதுதான் நியாயம். பகவானை வழிபட்டு உய்வடைவது என்பதுதான் ஜீவாத்மாவுக்கு சரியான விஷயம். இது சாஸ்திரப்படியும் சரி, உலகியல்ல லாஜிக் ஒரு நியாயம் வச்சிருக்கோம் பாருங்க, அந்த நியாயப்படியும் அதான் சரி. அப்ப வழக்கு என நினைமின், நான் நியாயமா தான் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஏதோ அநியாய வழிக்கு நான் கூட்டுன்னு போக மாட்டேன். வழக்கு இது நியாயம்னு புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் நான் சொல்றோம் இன்னும் வழக்காடு மன்றத்தை நீதிமன்றத்தை நியாயம் வழங்கும் இடம்ங்கிறோம். ஏன்னா அந்த வழக்கு என்பதே நியாயத்தை குறிக்கும். நியாயத்தை கொண்டு வாதாடினால் வழக்குரைஞர், நியாயத்தோடு தான் வாதாட வேண்டும்ங்கிறதான மரபு. அதனால வழக்கு உரைஞர் என்று சொல்கிறோம் அல்லவா. அதுபோல வழக்கு என நினைமின், நான் நியாயமா தான் சொல்றேன். வல்வினை மூழ்காது, ஆனா நீங்கள் அதை உணராமல் வல்வினை, வினைனா நம்முடைய கர்மா பாபங்கள்னு அர்த்தம். வல்வினைனா வலிமையான பாபங்கள், எவ்வளவு பிராயஷ்சித்தம் பண்ணாலும் போகவே போகாது. அப்படிப்பட்ட வல்வினையிலே மூழ்காது. அதாவது கொஞ்சம் நஞ்சமெல்லாம் நாம பாபம் சேர்த்து வைக்கலையா, கடல் போல பாபம் பண்ணி அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கோமா. அதுல மூழ்கி கிடக்கிறதுனாலதான் வெளியிலேருந்து ஒருத்தர் நியாயத்தை சொன்னாலும் ஆழ்வார் இந்த கடலுக்கு வெளியில இருக்கார், நம்ம பாப கடலுக்கு உள்ள இருக்கோம். வெளியிலேருந்து பேசுற ஆழ்வாருடைய குரல் அதனாலதான் நமக்கு கேட்கல. வல்வினை மூழ்காது, அப்படிப்பட்ட பாபம்ங்கிற அந்த பெரிய கடலுக்குள்ளே வலிமையான வினைகளாகிய கர்மாவுக்குள்ளே மூழ்கி இருக்களே. கொஞ்சம் மூழ்காம மேல வரத்துக்கு நான் வழி சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். கை கொடுத்து மேலே உயர்த்துகிறேன், நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். வழக்கு என நினைமின், நான் சொல்றது நியாயம். வல்வினை மூழ்காது, பெரிய பாபங்கள் என்னும் வலிமையான கடலுக்குள்ளே மூழ்கி இருக்களே, மூழ்காம கொஞ்சம் வந்து கேளுங்கோன்னார். நாம கேட்டோம் அதெல்லாம் தெரியுது, இந்த பாபத்திலேருந்து எப்படி தப்பிச்சு வருது, அதான் நாங்களே ஒத்துக்கிறோம், கடல் போல பாபம் பண்ணிட்டோம், என்ன பண்றதுன்னு கேட்டோம். பாபத்தை போக்கத்தான் அழகர் எழுந்தருளி இருக்கிறார். அழகரிடம் நீங்க வாருங்க, நீங்க ஒண்ணுமே கேட்க வேண்டாம், வந்த மாத்திரத்துல பாபம் போயிடும். ஏன்னா அழக்கொடி அட்டான் அமர் பெரும் கோயில். அழக்கொடினா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல அழம்னா பேயின்னு அர்த்தம், கொடினா பெண்ணுன்னு அர்த்தம். ஏன்னா பெண்களை கொடி என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதனால அழம் என்றால் பேய், கொடினா பெண், அழக்கொடினா பேய் பெண். பெண் வேஷத்தில் வந்த பேயான பூதனை, பூதனைக்குத்தான் அழக்கொடின்னு பேரு. அட்டான் அப்படின்னா அவளை அழித்தொழித்தான் அர்த்தம். அழக்கொடி அட்டான்னா பெண் வேஷத்தில் வந்த பேயாகிய பூத்தனையை, கொடி வேஷத்தில் வந்த அழத்தை
அட்டான் அழித்தான், கிருஷ்ணனுக்கு விஷப்பால் ஊட்டி கிருஷ்ணனை அழிக்கணும்னு அவன் நினைச்சா, ஆஹா ஒரு குழந்தை மாட்டின்றதுன்னு நினைச்சா, ஆனா கிருஷ்ணன் வேகமா உறிஞ்சினான், அப்பதான் பூதனைக்கு புரிஞ்சுதான் குழந்தை நம்ம கிட்ட மாட்டிக்கல நாம தான் குழந்தைகிட்ட மாட்டின்றோன்னு. அட்டான் பூதனையுடைய பாலோடு சேர்த்து உயிரையும் உறிஞ்சி எடுத்து அழித்தானே அவன் அமர் எழுந்தருளி இருக்கும் பெரும் கோயில், பெருமை மிக்க கோவிலாக, அதன் அளவிலும் சரி விசாலமான கோவில், பெரிய கோவில், பெருமை மிக்க கோவில் என்பதால் சிறப்பாலும் பெரிய கோவில், அந்த பெரிய கோவில் தான் அழகர் மலை. அப்போ அந்த பூதனையை எப்படி அழித்தானோ, பெரிய கடல் போல பாபம் இருக்குன்னு நினைக்காதீங்கோ, அந்த பாபத்தை எல்லாம் பூத்தனையை அழித்தது போல அழித்து விடுவார் அழகர். அதனால அழகரிடம் வாருங்கள், வல்வினை மூழ்காது, அந்த பாபங்கள்ல நீங்க மூழ்க வேண்டாம். அழகர் பார்த்துப்பார், பூத்தனையை அழித்தது போல் பாபத்தை அழிப்பார். அழக்கொடி அட்டான் அமர் பெருங்கோயில், அழம் என்னும் பேய் கொடி என்னும் பெண் போல் வந்தாள், அட்டான் அவளை அழித்தான், அமர் பெருங்கோயில் அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெரிய கோயில். அது எப்படிப்பட்ட திருத்தலம்னா, மழக்களிற்று இனம் சேர் மாலிரும் சோலை. மழக்களிருனா களிருனா ஆண் யானைன்னு அர்த்தம், மழை என்றால் இளமையானன்னு அர்த்தம், மழக்களிருனா இளமையான யானை. மழக்களிற்று இனம், இனம்னா கூட்டம், மழக்களிற்று இனம்னா இளமையான யானைகளின் கூட்டம் சேர் ஒன்றாக வந்து சேரக்கூடிய இடம் எதுனா திருமாலெருஞ்சோலை என்னும் அழகர் மலை. அதாவது இந்த இளம் யானைகள்னா கூட்டங்கூட்டமா 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 அழகர் மலைக்கு வந்து சேருமா. மழை கழிற்று இனம் சேர், இளமையான யானைகள் ஆண் யானைகள் கூட்டங்கூட்டமாக வந்து ஒன்று சேரக்கூடிய இடம் மாலிரும் சோலை. இது கொஞ்சம் புரியலையே, யானைகள்லாம் எதுக்கு அழகர் மலையில வந்து ஒன்று சேரணும் அப்படின்னா, நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல இதுக்கு ரொம்ப சுவையான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த யானைகளுக்கெல்லாம் என்னன்னா, எங்கேயாவது ஒரு யானையை பார்த்துடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் அழகா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யானை எங்க இருக்கோ அந்த இடத்த நோக்கி மற்ற யானைகள்லாம் போயிடுமா. அதனாலதான் இந்த யானையை பிடிக்கிறதுக்கே என்ன பண்ணுவா, ஒரு மரத்துல ஒரு யானையை பண்ணி வைப்பா, அந்த மர யானை அழகா இருக்குன்னதும் யானை கிடுகிடுன்னு அதை நோக்கி ஓடி வரும். அதுக்கு முன்னாடி ஒரு குழியை நோண்டி மேலே புல்லை பரப்பி வைத்திருப்பார்கள், குழியில விழுந்துடும் யானை மாட்டிக்கும். அப்ப யானையின் இயல்பு என்னன்னா, தன்னை விட ஒரு அழகான யானை இருக்குன்னா அந்த யானை இருக்கும் இடத்துக்கு போயிடுமா. இப்ப திருமாலெருஞ்சோலை இருக்கே, அங்க பெருமாள் எப்படி இருக்காராம், உலகம் ஏத்தும் தென்னானாய் திருமங்கை ஆழ்வார் பாடுறார், தெற்கு திசைக்கு ஒரு யானை போல திருமாலெருஞ்சோலையில கள்ளழகர் எழுந்துருளி இருக்கார். அப்ப அங்க உள்ள யானைகள்லாம் என்ன பண்ணித்தான், அழகரை பார்த்துதான், அச்சுச்சோ எவ்வளவு அழகா இந்த யானை இருக்கு, மழக்களிற்று இனம் சேர், அதனால இளம் யானைகள்லாம் கூட்டங்கூட்டமா கூட்டங்கூட்டமா இந்த அழகர் என்னும் யானையை ரசிப்பதற்காக புறப்பட்டு ஓடி வருகின்றன. ஒரு அழகான யானை இருந்ததுன்னா பல யானைகள் அதை சூழ்ந்து கொள்ளும், அழகரைப் போல அழகான யானை உண்டா, தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்று இதை விளக்கி திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார். நம்ம ஆழ்வார் அதை சூச்சகமா, யானைகள்லாம் அழகர் மலைக்கு வர்றதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்ட்டார். சாமவேதத்திலேயே ஒரு மந்திரம் பெருமாளையே யானைன்னு கொண்டாடி இருக்கு, அதுவும் சாதாரண யானை இல்ல, மகாஹஸ்தி தட்சிணேன தென் திசைக்கு யானைன்னு. இன்னைக்கும் வைணவ நெறியில வட திசையில் உள்ள யானை யாருன்னா திருவேங்கடமுடையானா, மேற்கு திசையில யானை யாருன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதனா, கிழக்கு திசையில் உள்ள யானை யாருன்னா திருக்கண்ணபுரம் சௌரியராஜ பெருமாள், தெற்கு திசையில் உள்ள யானை யாருன்னா அழகர். இதை வேதத்திலே ஒரு மந்திரம் சாம வேதத்துல இருக்கு, என்ன மந்திரம்னா, ஓம் ஆ தூ திரக்ஷுமாந்தாம் சாயித்ரங்கிரபாங்ஹாய் சங்கிருபாய மஹாஹஸ்தோஹாய் தக்ஷாயீணாயினா மஹாஹாஸ்தா ஓஹோவா தக்ஷிணேனா. ஓம் இந்த மந்திரம் மகாஹஸ்தி தட்சிணேனன்னு சொல்லியிருக்கு, தட்சிணம் தெற்கு திசை, மகாஹஸ்தி பெரிய யானையாக விளங்குகிறான். அந்த சாமவேதத்தின் தமிழாக்கம் திருவாய் மொழி, மழக்களிற்று இனம் சேர் மாலிருஞ்சோலை, மகாஹஸ்தி தட்சிணேன மழக்களிற்று இனம் சேர் மாலிருஞ்சோலை. அந்த அழகர் மலையை
நீங்கள் தொழ வேண்டும்னு நினைச்சிட்டே இல்லையா? இப்ப இந்த 8 பாசுரம் கேட்டதும் நமக்கே அப்பா அடுத்த அழகர் மலைக்கு எப்போ போக போறோம், எப்ப சேவிக்க போறோம்னு நினைப்பு வந்துருத்தோ இல்லையோ, இதுவே போதும் நீங்கள் உய்வடைந்து விடுவீர்கள். அதுதான் நிறைவு வழி. தொழ கருதுவதே துணிவது சூதே, தொழுவது இல்ல தொழ, தொழ வேண்டும் என்று கருதுவதே. உங்க மனசுல ஒரு எண்ணம் வந்ததே, ஆஹா நம்ம அழகர் மலைக்கு போய் இவ்வளவு பெருமை உள்ள அந்த அழகரை வழிபட வேண்டும்னு நினைச்சாலே, அந்த அழகர் மலைய வணங்கணும்னு நினைச்சாலே, தொழ கருதுவதே, தொழ வேண்டும் என்று நினைத்தது இருக்கே. கருதுவதே மட்டும் இல்ல துணிவதுன்னார். துணிவதுன்னா லேசா ஒரு எண்ணமா அது இருக்கக்கூடாதான். துணிவுன்னு சொன்னா இந்த இடத்துல உறுதின்னு அர்த்தம். நிச்சயமா நான் அழகர் மலைக்கு போகணும்னு உறுதி கொள்ளணுமா? அது எப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவா, தொழுதான் நல்லா இருக்குமே நினைப்பா, அப்புறம் டிவி பார்த்ததும் மறந்துடுவா. அப்படி இல்லை, தொழ கருதுவதே, தொழ வேண்டும்னு ஆசைப்பட்டுட்டு துணிவது, நிச்சயமாக போக வேண்டும் என்று மனதளவில் உறுதி கொள்கிறோமே, அந்த துணிவது சூதே. இந்த இடத்துல சூதுன்னா கேம்பிளிங்னு அர்த்தம் இல்லை, சூதுன்னா உய்வடைவதற்கான சிறந்த வழி, உபாயம்னு அர்த்தம். அப்ப நாமெல்லாம் உய்வடைவதற்கு என்ன வழினா, நீங்க அழகர் மலைக்கு போங்கோ போகாம இருக்கோ, அது அப்புறம் தொழ கருதுவதே துணிவது, தொழ வேண்டும் என்று நினைத்து துணிவது, மனதில் உறுதி கொண்டு நான் அழகர் மலைக்கு போக போறேன்னு நினைச்சா போறோம், நீங்கள் உய்வடைவதற்கு அதுதான் உபாயம். ஏன்னா தன் கோவிலை நோக்கி வரணும்னு ஒருத்தன் உறுதி கொண்டு விட்டால் அழகர் அவனுக்கு தானே அனுகிரகம் பண்ணிடுவார், தன்னை தொழும் பாக்கியத்தையும் கொடுத்துடுவார். எப்படின்னா ஸ்ரீமத் முக்கூர் அழிசிங்கர் அடிக்கடி சாதிப்பாரான், உங்க சிஷ்யர் யார் அப்படின்னா, காலில் வந்து விழுந்தவன் தான் சிஷ்யர்னு சொல்ல மாட்டாரான், எங்கிட்ட சரணாகதி பண்ண வேண்டும் என்று முடிவெடுத்து என் மடத்தை நோக்கி வீட்டிலேருந்து 4 அடி எடுத்து வச்சுட்டான்னாலே அவன் எனக்கு சிஷ்யன். அதுபோல அழகர் மலையை போய் தொழ வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டு அந்த எண்ணத்தை கொண்டு உறுதி கொண்டு விட்டாலே நாம் உய்வடைவதற்கு அதுதான் வழி என்பதை 9 பாட்டிலே காட்டினார் நம்மாழ்வார். வழக்கென நினைமின் வல்வினை மூழ்காது அழக்கொடி அட்டான் அமர்பெருங்கோயில் மழக்களிற்று இனம் சேர் மாலிருஞ்சோலை தொழக்கருதுவதே துணிவது சூதே. நான் சொல்வது நியாயம், வலிமையான பாபங்கள்ங்கிற கடல்ல மூழ்கி போகாமல் அழகரிடம் வாருங்கள். தேய் பெண்ணை அழித்தது போல் உங்கள் பாபங்களை அழிக்கும் அழகர் திருமாலிருஞ்சோலையில கோவில் கொண்டிருக்கிறார். ஆண் யானைகள்லாம் இளமையான யானைகள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து அழகரை சூழ்ந்து கொண்டு இந்த யானையின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் அவரை வணங்க வேண்டும் என்று, அந்த யானைக்கு இருக்கிற அறிவு நமக்கு வர வேண்டாமா, அப்போ வணங்க வேண்டும் என்று நினைத்து அவனை வணங்குவேன்னு உறுதி கொண்டு விட்டாலே நீங்கள் உய்வதற்கு சிறந்த உபாயம் நல்வழி சூது என்பது அதுதான் என்பதை இந்த பாட்டிலே காட்டுகிறார் மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். பாபே மஜ்ஜய மாதிருடே மம வச்சோ நியாயம் மனுத்வம் சமா ஹந்துஸ்தஸ்ய பிசாச்சிகா வரதனோகோ ஸ்தானம் மகத் சுஸ்திரம் முக்தைர் வாரண யூதபை பரிவிருத்தம் ஸ்வாராம பூமிதரம் நந்தும் கந்தும் அதோ விசிந்தன விதோ உத்யோக ஏவேஷ்டதஹா. சம்ஸ்கிருத வடிவம், அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். திஸ் இஸ் ரைட்டியஸ், இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிங் இன் கிரேட் சின்ஸ் ரெசார்ட் டு த டெம்பிள் ஆஃப் த லார்ட் ஹூ டெஸ்ட்ராய்ட் த டெமனஸ் உமன் யங் எலிஃபன்ட்ஸ் கம் இன் கிளஸ்டர் டு திருமாலிருஞ்சோலை கான்டம்ப்ளேட்டிங் டு வர்ஷிப் த ஹில் இஸ் த கிரேட்டஸ்ட் மீன்ஸ் டு சால்வேஷன் என்பது ஆங்கில வடிவம். 9 பாட்டு அழுத்து. இனி 10 பாட்டு சூதென்றுன்னு ஆரம்பிக்க போறார். அதுல என்ன சூது ஆழ்வார் தெரிவிக்க போறார் அடுத்த பாசுரத்தில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். வழக்கென அமர் பெரும் கோயில் வழக்கென வல்வினை மூழ்காது அழக்கொடியான் அமர் பெரும் கோயில் மழக்களிற்றினம் சேர் மாலிரும் சோலை தொழக்கருதுவதே துணிவது சூதே மழக்களிற்றினம் சேர் மாலிரும் சோலை தொழக்கருதுவதே துணிவது சூதே